இங்கு இருக்கும் என்னுடைய ஆசிரியருக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்கும் தலைப்பு இணைய பயன்பாடு. இணையதளம் என்றால் இன்டர்நெட். இன்றைக்கு நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் இந்த இணையதளம் மிகவும் ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது. இந்த இணையதளத்திற்கு பல பயன்கள் உள்ளன. இன்றைக்கு நாம் எடுக்கும் இந்த வகுப்பும் இணையதளம் மூலமாகவே இருக்கிறது. வீட்டில் பெற்றோர்கள் இணையதளம் மூலமாகவே வேலை செய்கின்றனர். இந்த இணையதளம் நம் வாழ்க்கையை மிகவும் எளிமையாக மாற்றியுள்ளது. இன்று கைக்குள் உலகம் என்ற நிலை வந்துள்ளது. இதுவும் இணையதளத்தால் மட்டுமே சாத்தியமாகும். இன்றைக்கு இந்த இணையதளம் இல்லையேல் நம்மால் எதுவும் செய்ய முடியாது. இணையதளத்தின் பல வகை பயன்களை பற்றி இப்பொழுது நாம் காணலாம். நம் ஊருக்கு செல்ல வேண்டும் என்றால் நம் பேருந்து, வானூர்தி, தங்கும் விடுதிகள் ஆகியவற்றிற்கு நம் முன்பதிவு செய்ய வேண்டும். இந்த பேருந்து மற்றும் வானூர்தி ஆகியவைக்கு நம் பயணச்சீட்டு முன்பதிவு செய்ய வேண்டும். முன்பெல்லாம் இந்த பயணச்சீட்டு முன்பதிவு செய்வதற்கு நம் அந்தந்த இடத்திற்கு சென்று ஒரு பெரிய வரிசையில் நின்று அதன் பிறகுதான் நமக்கு அந்த பயணச்சீட்டு கிடைக்கும். ஆனால் இப்பொழுது நம் வீட்டில் இருந்தபடியே இந்த பயணச்சீட்டை நம் இணையதளம் மூலமாக பெறலாம். இது மட்டுமல்லாமல் இணையதளம் பயன்படுத்த தெரியாதவர்கள் மற்றும் இந்த இணையதளம் வசதி இல்லாதவர்கள் அனைவரும் முகமைகளுக்கு செல்லலாம். இந்த முகமை என்றால் ஏஜென்சி. இந்த முகமையில் பலர் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களுக்கு இந்த இணையதளம் ஒரு வேலை வாய்ப்பை தருகிறது. ஏனெனில் நம் இவர்களிடம் பயணச்சீட்டை பெற சென்றோம் என்றால் அவர்கள் நமக்கு தேவையான தகவல்களை எடுத்து நமக்கு இணையதளம் மூலமாகவே இந்த பயணச்சீட்டை பெற்றுத் தருவார்கள். ஊருக்கு சென்ற பிறகு நம் தங்கும் விடுதிகளிலும் நம் முன்பதிவு செய்து கொள்ளலாம். இந்த முன்பதிவை நம் இணையதளம் மூலமாகவே செய்யலாம். ஆதலால் இந்த இணையதளம் நம் ஊருக்கு செல்வதை மிகவும் எளிதாக மாற்றியுள்ளது. இது மட்டுமல்லாமல் இன்றைக்கு பொழுதுபோக்குக்காக பெருநகரங்களில் திரைப்படங்களுக்கு செல்கின்றனர். அந்த திரைப்படங்களுக்கு செல்லும் முன்பு திரையரங்குகளில் நம் இருக்கைகளை முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். இந்த முன்பதிவு செய்வதை நம் இணையதளம் மூலமாகவே செய்யலாம். பொழுதுபோக்குக்கு மட்டும் கிடையாது, நம் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி மற்றும் தண்ணீர் வரி ஆகியவற்றையும் நம் இணையதளம் மூலமாகவே செலுத்த முடிகிறது. ஒரு வீட்டின் சதுர அடி பொறுத்தே இந்த சொத்து வரி நாம் கட்ட வேண்டும். இது சொந்த வீடு வைத்திருப்பவர்கள் மட்டுமே கட்டும் வரி ஆகும். வரி மட்டும் அல்லாது தண்ணீர் வரி, அதாவது நம் செலவழிக்கும் தண்ணீருக்கு நம் கட்டும் வரி, இதை அனைத்தையும் நம் அரசாங்கத்துக்கு இணையதளம் மூலமாகவே செலுத்த முடிகிறது. முன்பெல்லாம் நம் அரசாங்கத்தின் அலுவலகத்திற்கு நம் சென்று அங்கு நம் இந்த வரிகளை நம் கட்ட வேண்டும். ஆனால் இன்றைக்கு இணையதளம் மூலமாகவே நாம் எளிதாக கட்டலாம். இது மட்டுமல்லாது அரசாங்கத்தின் அனைத்து திட்டங்களுக்கும் உரிய படிவங்கள், அதாவது ஃபார்ம்ஸ், நம்மால் பதிவிறக்கம் செய்து கொள்ள முடிகிறது. பதிவிறக்கம் என்றால் டவுன்லோட். நமக்கு அரசாங்கத்தின் திட்டங்களான ஆதார் கார்டு மற்றும் குடும்ப அட்டை ஆகிய இரண்டும் வேண்டும் என்றால் நம் இணையதளத்தில் அந்தந்த படிவங்களை நம் பதிவிறக்கம் செய்து கொண்டு உரிய தகவலை நிரப்பி விண்ணப்பித்தால் நமக்கு அவை கிடைக்கும். இது மட்டுமல்லாமல் நம்மளால் பிறப்பு சான்றிதழ், வருமான சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், அதாவது பர்த் சர்டிபிகேட், இன்கம் டேக்ஸ் சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், இவை அனைத்தையும் நம்மால் இணையதளம் மூலமாகவே விண்ணப்பித்து பெற முடிகிறது. உதாரணத்திற்கு மேலே ஒரு எடுத்துக்காட்டாக பிறப்பு சான்றிதழின் படிவம் காட்டப்பட்டுள்ளது. இதுபோல் நாமும் ஒரு படிவத்தை நம் பதிவிறக்கம் செய்து கொண்டு வேண்டிய தகவலை நம் நிரப்பி விண்ணப்பித்தால் குறைவான நேரத்தில் நமக்கு இந்த பிறப்பு சான்றிதழ் கிடைக்கும். அரசாங்கத்தின் திட்டத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஆதார் கார்டு மற்றும் குடும்ப அட்டை. இப்போது ஆதார் கார்டு இல்லாதவர்கள் அனைவரும் ஆதார் கார்டுக்கு தேவையான ஒரு படிவத்தை பதிவிறக்கம் செய்து கொண்டு அதில் இருக்கும் தகவலை நிரப்பி நாம் எப்ப வேணாலும் நாம் அதனை விண்ணப்பிக்கலாம். அதை விண்ணப்பித்தால் எளிமையான முறையில் நம் இதனை பெறலாம்.
இந்த இணையதளம் பயன்படுத்த முடியாதவர்கள் மற்றும் இணையதளம் வசதி இல்லாதவர்கள் பல இடத்தில் செயல்படும் அரசாங்கத்தின் மின்னணு சேவை மையத்தை பயன்படுத்தலாம். மின்னணு சேவை மையம் என்றால் இ சேவை மையம் ஆகும். இந்த மின்னணு சேவை மையத்தில் நாம் சென்று தேவையான தகவலை நாம் கொடுத்தால் நமக்கு தேவையான சான்றிதழை அவர்கள் இணையதளம் மூலமாகவே நமக்கு பெற்றுத்தருவார்கள். அதனால் இந்த இணையதளம் நமது வாழ்க்கையை மிக சுலபமாக மாற்றியுள்ளது. மின்னணு சேவை மையங்களுக்கு பல பயன்கள் உள்ளன. சான்றிதழ்கள் மட்டும் வாங்க பயன்படுவதில்லை. அதை தவிர பான் கார்டு சேவை, பாஸ்போர்ட் சேவை, மின்சார கட்டணம், பணப்பரிமாற்றம், பயிர் காப்பீடு, உணவுத்தர சான்றிதழ், வேலைவாய்ப்பு பதிவு செய்தல் ஆகிய பயன்களும் உள்ளன. இதை தவிர இந்த மின்னணு சேவை மையங்களுக்கு பல பயன்கள் உள்ளன. அந்த பயன்கள் சிலவற்று மேலே குறிப்பிடப்பட்டுள்ளன. அதனால் இந்த இணையதளம் நமக்கு ஒரு பெரிய வரமாக அமைகிறது. இந்த இணையதளத்திற்கு பல பயன்கள் உள்ளன. இணையதளத்தின் பயன்களை நம் நல்லவற்றிற்கு மட்டுமே பயன்படுத்தி முன்னேற்றம் பெறலாம். எனக்கு இந்த அரிய வாய்ப்பினை தந்த என்னுடைய ஆசிரியருக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.